வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்னத்திரை கலாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளுடைய ஜி தமிழில் வாரம் வாரம் சண்டே 1:30 to 4 PM வந்து மெகா சண்டே கொண்டாட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒவ்வொரு சீரியலோட ஸ்பெஷல் எபிசோட் டெலகாஸ்ட் ஆக போகுது இல்லையா. அந்த வகையில் இந்த வாரம் 1:30 to 4 PM வந்து கோகுலத்தில் சீதை ஸ்பெஷல் எபிசோட் வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியலோட ஸ்பெஷல் எபிசோடோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து ஷாலினியை வந்து கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கான்செப்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷாலினிக்கு வந்து கல்யாணம் ஆகி விட்டது. ஆமாம், அவங்க தாலியோட நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் யார் தாலி கட்டினாங்கன்னு தெரியாது. அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, மேபி அர்ஜுன் சாரே வந்து தாலி கட்டியிருக்கலாம். ஏன்னா கோகுலத்தில் சீதையோட டைரக்டர் வந்து எப்பயுமே ட்விஸ்ட் வைக்கிற டைரக்டருங்கிறனால ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுக்காண்டி அர்ஜுனையும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா வசுந்தராவோட நிலைமை என்னாகும், வசுந்தராக்கும் ஷாலினிக்கும் போட்டி நடக்குமா இல்லை சண்டை நடக்குமா, அது கூட அடுத்த கான்செப்டாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கல்யாணம் நடக்கலைன்னா ஷாலினியை யார் கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படி கொண்டு போகலாம். இல்லைனா வந்து ஆனந்தோட விடுதலை அந்த இது கேஸ் கூட வந்து கொண்டு போகிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தெரியல, ஆனால் ஷாலினிக்கு வந்து கன்ஃபார்மாக கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் யார் தாலி கட்டினா அப்படிங்கிறதா வந்து க்வெஸ்சன் மார்க். எப்படி இருந்தாலும் வசுந்தரா விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். அர்ஜுனுக்கும் ஷாலினிக்கும் இந்த வர சண்டே வந்து கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி பார்ப்போம் மக்களே. பாய் பாய்.